ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேயர்களுக்கு பிபின் ராவத்துடைய ஹெலிகாப்டர் விபத்து வந்து சாதாரணமானதா அல்லது சதி திட்டமாங்கிற ஒரு ஆய்வு இப்ப நடந்துகிட்டு இருக்குது. காரணம் பலருக்கும் ஒரு சந்தேகங்கள் உருவாயிருக்கதா சொல்றாங்க. காரணம் பிபின் ராவத் வந்து இந்தியாவில் வந்து முப்படைக்கு தளபதியா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்திய ராணுவத்தை மேம்படுத்தி கொண்டு வர்றதுக்கு அவர் எடுத்த பெரும் முயற்சிகளை வந்து உலக நாடுகளே கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில நமக்கு நாட்டுக்கு அருகாமையில் உள்ள சீனா ஏதாவது சதி திட்டம் செய்திருக்குமா, அப்படி செய்து இந்த முப்படை தளபதியுடைய இந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு காரணங்கள் இருக்குமாங்கிற சந்தேகங்கள் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி பலரும் சொல்றாங்க. இதை பற்றி ஏற்கனவே உள்ள அந்த கர்னல்கள் பைலட்டுகள் சொல்லக்கூடிய சில தகவல்களை சில நிமிடங்கள் நீங்க கவனமா நீங்க கேளுங்க. கேட்கறதோட மட்டும் இல்லாம இந்த உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்தியாவுடைய முப்படை தளபதியான பிபின் ராவத் அவர்கள் சென்ற ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்கு உள்ளானது நாம அறிந்த விஷயமா இருக்குது. அது வந்து 11:48 சூலூரில் இருந்து புறப்பட்டது. சரியா 12:08 அது தகவல் தொடர்பு துண்டித்த நிலையில இருந்திருக்கு. சுமார் மேலும் ஒரு 6-7 அது பயணம் செஞ்சிருந்தா அது போய் சேர வேண்டிய அந்த இடத்திற்கு போய் சேர்ந்திருக்கும். அந்த 6-7 ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்குது. அது எதுவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் இப்ப எல்லாரையும் வந்து கவலைக்கு உள்ளாக்கி இருக்கு. அந்த காட்டேரி பகுதியில கடைசி நேரத்துல வந்து அந்த பகுதியில சில தூரத்துல வந்து பயணம் சுற்றுலா சென்றுகிட்டு இருந்த ஒரு குடும்பம் வந்து தற்செயலா ஒரு அந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோல வந்து அந்த ஹெலிகாப்டர் பறக்கிறதும் திடீர்னு ஒரு மேக கூட்டங்கள் வந்து அந்த ஹெலிகாப்டர் மறைக்கிறதும் உடனே தெரியுது. அடுத்த சில நொடிகள்ல திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அது எதிரையோ ஒரு மோதி விழுந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டு அலறி இவங்க என்ன பண்றாங்க, பயந்து போயிட்டு அந்த பகுதியில உள்ளவங்கள்ட்ட சொல்றாங்க, அந்த ஏரியாவுக்கு போறாங்க. போறப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது இது மாதிரி ஒரு விபத்தானதுன்னு சொல்லி அந்த செய்தியையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது இருக்கிறப்ப அந்த விமானம் வந்து விழுந்ததுக்கு வந்து முக்கியமா பனிமூட்டம் தான் காரணமா இருக்குமா அப்படிங்கிறத பத்தி செய்திகள் வருது. இந்த நிலையில வந்து சதி திட்டத்திற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் சொல்றாங்க. இதை பற்றிய முன்னாள் அதிகாரியாகவும் ஹெலிகாப்டர் பைலட்டுமான லெப்டினன்ட் கர்னல் முஷீர் ஹைதரிங்கிறவர் வந்து ஒரு தகவல் சொல்றாரு. நான் வந்து இந்த பிபின் ராவத் அவர்களோட பல முறை நான் வந்து பயணம் செஞ்சிருக்கிறேன். நிறைய முறை அவரை நான் வந்து பார்டர் ஏரியாவில் கூட்டிட்டு போயிருக்கிறேன். அப்படி போன நேரங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதுல குறிப்பா ஒண்ணு, 2015 ஒரு முறை நானும் அவரும் போயிட்டு இருக்கிறப்ப திடீர்ந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து பாதிப்பு ஏற்பட்டு தரையில விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நாங்க ரெண்டு பேரும் குதித்த நிலையில அவர் என்ன பண்ணாரு, உடனே ஒரு ஹெலிகாப்டர் விட்டு 10 தள்ளி நின்று ஒரு டிரெஸ் ஒரு உதர உதறினாரு. உதறிட்டு உடனே சொன்னாரு, இப்ப நம்ம முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கோம், உடனே வேற ஹெலிகாப்டர் கொண்டு போய் சொல்லுங்கன்றாரு. வந்து நாங்க வேற ஹெலிகாப்டர்ல பயணம் பண்ணோம். அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமும் மன உறுதியும் உள்ளவர். அதனால இந்த கிளைமேட் சூழ்நிலையால ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு தகவலை அவர் சொல்றாரு. இதே போல இந்திய விமானப்படையின் அதீத பாதுகாப்பையும் மீறி நாச வேலைகளுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்காக எனக்கு நம்பிக்கை இல்லை என்று அந்த முனிரி ஹைதரிங்கிற அந்த கர்னல் சொல்றாரு. அந்த ஏரியாவில வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், நானும் பல முறை போயிருக்கிறேன். அந்த ஏரியாவில வந்து நிறைய பணிகள் வந்துடும், பணிகள் வர்றது இல்லாம திடீர்னு பனிமூட்டம் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே போல இந்திய ராணுவத்துடைய முன்னாள் அதிகாரியும் ஹெலிகாப்டர் பைலட்டுமான கர்னல் பீட்டர்ங்கிறவர் என்ன சொல்றாரு, சதி திட்டங்களுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. காரணம் இவங்க பயணம் செய்த அந்த காட்டேரி பகுதி குன்னூர் பகுதியில வந்து நிறைய பனிமூட்டங்கள் திடீர் திடீர்னு வரும். அப்படி வர்றதுனால அந்த வெதர் சூழ்நிலையால விபத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஹெலிகாப்டருடைய பாகங்கள்ல திடீர்னு ஏதாவது கோளாறு ஏற்பட்டு இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாம தன்னுடைய கட்டுப்பாட்டை அது மீறி செயல்படுறதுக்கான சூழ்நிலையும் இருக்குது. இப்படி பல சூழ்நிலைகள்ல விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இதுல சதி திட்டம் இருக்கிறதாக எங்களுக்கு நம்ப முடியல. ஏதோ ஒரு கடுமையான சிக்கலான சூழ்நிலையில தான் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும். ஆக எதுவா இருந்தாலும் அந்த
கருப்பு பெட்டிய கிடைச்சிருச்சு. அந்த கருப்பு பெட்டியில அவங்களுடைய பேச்சுவார்த்தை உரையாடல்கள் இருக்கும், அந்த லாஸ்ட் வாய்ஸ் இருக்கும். அதை வச்சு என்ன நடந்திருக்குங்கிறத நம்மளால யூகிக்க முடியும். அதனால அதை பார்த்த பிறகுதான் எதுவா இருந்தாலும் நம்ம சொல்லணும். அதற்கு முன்னாடி கருத்து சொல்றது நல்லா இருக்காதுன்னு சொல்லி இந்திய ராணுவத்துடைய முன்னாள் அதிகாரியும் ஹெலிகாப்டர் பைலட்டுமான கர்னல் பீட்டர் அவர் சொல்றாங்க. ஆக பெரும்பாலான அந்த பைலட்டுகளும் ராணுவ அதிகாரிகளுடைய கணிப்பு எதுவா இருக்குன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு விபத்தா தான் இருக்கும், அந்த விபத்து வந்து எப்படி நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சு அது போன்ற விபத்துகள் இனிமே நடக்காம பாதுகாப்பா இருக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியதுதான் நம்ம கடமைன்னு சொல்லி அவர்கள் மிக கவலையோடு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில விபத்துல பலியான மொத்தம் 13 பேர்கள்ல 4 நபர்களுடைய உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதில் அந்த பிபின் ராவத் அவர்களும் அவரது மனைவி மற்றும் இருவருடைய உடல்கள் வந்து சரியாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. மற்ற ஒரு 9 நபர்களுடைய உடல்கள் யார் உடல் எவருடையது என்பது கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து யார் இவர் என்று கண்டுபிடித்து அவரவரது உறவினரிடம் அந்த சடலங்கள் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து இந்த ராணுவ அதிகாரிகள் வெளியிட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை அன்று டெல்லியில வந்து இந்த 4 பிபின் ராவத் உள்ளிட்ட 4 பேருடைய இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி நடக்கும்னு சொல்றாங்க. அந்த நிலையில இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களும் மற்றும் ஜனாதிபதி அவர்களும் அந்த உடல்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. இதற்கு முன்றைய தினம் நேற்று கூண்டூருக்கு சேர்ந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விபத்தில் பலியான 13 பேர்களுக்கும் தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்கிறாரு. நம்முடைய சேனல் வழியாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.